அந்த கப்பல் கடல் வழியாக பயணப்பட்டுட்டு இருக்கு. அந்த கப்பலில் முல்லா நசிருதீனும் அவருடைய மனைவியும் அமர்ந்திருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்படுது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் இங்கேயும் அங்கேயுமா ஆடுது, எல்லாரும் பயப்படுறாங்க, கப்பல் கவிழ்ந்துருமோ அப்படின்ற பயம் எல்லோரையும் தொற்றி கொள்ளுது. ஆனால் முல்லா நசிருதீன் மட்டும் சிரித்த முகத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறார். அவருடைய முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவருடைய மனைவி போய் கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு, அமைதியாக இருக்குங்களேன்னு. உடனே ஒரு கத்தி எடுத்து அவருடைய மனைவியினுடைய கழுத்தில் வைக்கிறாரு. எங்க இந்த நேரத்தில் யாராவது விளையாடுவாங்களா அப்படின்னு அந்த கையை தட்டி விடுறாங்க. முல்லா நசிருதீன் கேட்கிறார், நீ ஏன் என்னை பார்த்து பயப்படவில்லைன்னு. ஏன்னா நீங்க என்னுடைய அன்புக்குரிய கணவன், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எப்படி என்னை கொள்வீர்கள்னு அந்த மனைவி கேட்கிறாங்க. முல்லா நசிருதீன் சொன்னாராம், நீ என் மீது வைத்த இந்த நம்பிக்கையை நான் இயற்கையின் மீது வைத்திருக்கிறேன், இயற்கையை நான் நேசிக்கிறேன், என்னை இயற்கை நேசிக்கிறது, என்னை இயற்கை ஒருபோதும் கைவிடாதுன்னு முல்லா நசிருதீன் சொல்ல, சிறிது நேரத்தில் அந்த புயல் மெல்லமாக நிற்க அந்த கப்பல் சரியான முறையில் பத்திரமாக கரை சேர்ந்ததுன்னு அந்த கதை முடியுங்க. நமக்கான வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதும், புயல் வரும்பொழுதும், கொந்தளிப்புகள் வரும்போதும், நம்மை படைத்த இயற்கை நம்மை கைவிடாது என்று நம்புபவர்கள் கரை சேர்கிறார்கள்.